மேற்கு வங்க மாநிலத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பணிபுரிந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் பாதிப்புக்குள்ளாகும் நிலை உருவானது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்று பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களாக கொல்கத்தாவில் பல்வேறு இடங்களில் சோதனைகளை நடத்தியும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் ஆகியோரிடம் விசாரணையையும் நடத்தி வருகிறது. இந்நிலையில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பொறுப்பேற்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தி கொல்கத்தாவில் இன்று மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி நடைபெற்ற இந்த போராட்டம் காரணமாக போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது மாணவர்களை கலைக்க தண்ணீர் பீச்சியும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியும் போலீசார் முயற்சி செய்தனர். மேலும் மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. மருத்துவருக்கு நிகழ்ந்த அநீதியை கண்டித்தும் நீதி கேட்டும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மேற்கு வங்க மாநிலத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.